அன்பான ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய ஆரோக்கிய காலை வணக்கம். நாம் நேற்று தெளிவாக தியான பயிற்சினா என்ன, எதுக்காக பண்ணணும், என்ன முறையில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். மீண்டும் ஒரு சுருக்கமாக ஒரு சில நிமிடங்களில் சொல்லி முடிச்சுட்டு நம்ம நேரடியாக பயிற்சிக்கு போகலாம். தயவுசெய்து இடுப்பு வலி பிரச்சனை இருக்கிறவங்க, அடி முதுகு வலி பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு தலகாணி எடுத்து வச்சுக்கோங்க. தலகாணிக்கு மேலே நீங்கள் உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எடுத்து தயாராக வச்சுக்கோங்க, சரியா? ஒரு தலகாணி, ரெண்டு தலகாணி, இல்லை சின்ன கட்டை பலகை, சின்ன பலகை மாதிரி இருக்கும், சின்ன ஸ்டூல் மாதிரி இருக்கும், துவைக்கிறதுக்கெலாம், இல்லை பூஜை பண்ணுறதுக்கெலாம் கட்டை பலகை வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அதுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிற மாதிரி நீங்கள் உட்காந்திங்கன்னா சில பேருக்கு என்ன ஆகுன்னா கால் மரத்து போயிடும். தொடையில் மூட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க, கால் தசையில் மரத்து போகிற பிரச்சனை, வெரிகோஸ் வெயின் பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாது. என்னென்னா நல்லா கவனிங்க, இதில் இந்த இடுப்பு நேரடியாக தரையில் உட்காரும்போது அடி முதுகுக்கு கீழே லம்பார் ரீஜனுக்கு கீழே காக்கெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குடல்வால் பகுதி, முதுகு தன்னுடைய அடிப்பகுதி, கடைசி பகுதி, இந்த இடுப்பு நேரடியாக இடுப்பு எலும்பு தரையில் பட்ட உடனே பாருங்கள் டிகிரி மாறிடும். இந்த இடுப்புலேருந்து நல்லா பாருங்கள் மூட்டு பகுதி மேலே வரும். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அவங்கள அறியாமலே இப்படி முதுகு நல்லா பெண்டாக ஆரம்பிச்சிடும். அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே. இந்த அடி முதுகு வலியோ இல்லை இடுப்பு வலியோ இருக்கிறவங்களுக்கு இந்த பெண்டிங் தான் எதிரியே. அப்போது ஹைட்டை தூக்கி நீங்கள் ஒரு தலகாணியோ இல்லை ரெண்டு தலகாணியோ இல்லை ஏதாவது ஒரு கனமான ஒரு பலகையோ இல்லை ஒரு சின்ன குட்டி ஸ்டூலோ போட்டு நீங்கள் அதுக்கு மேலே இப்படி உட்காந்தோன்னு நீங்கள் பாருங்கள், இந்த இடுப்பு வந்து தூக்கி அந்த ஹைட்டில் உட்காந்துருவீங்க. உட்காந்த உடனே பாருங்கள் நல்லா கவனிங்க, இப்போ வச்சுருக்கீங்க, இந்த மூட்டு வந்து கீழே இறங்கிடும், இடுப்பு வந்து மேலே வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா அந்த அடிமுதுகு வலி பிரச்சனையோ இல்லை இடுப்பு வலியோ இல்லை கால் மரத்து போகிறதோ நடக்காது. தியான பயிற்சி பண்ணால் எல்லா நோயும் குணமாகுங்கிறதுக்கு இது ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ 7 நிமிஷம்னு இல்லை, நீங்கள் 1 மணி நேரம் இந்த செட்டப்பில் உட்காந்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகாது, உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரவே வராது. முக்கியமாக தியான பயிற்சி பண்ணும்போது எல்லாருக்கும் இந்த உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கவனம் வந்து அந்த உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கே போயிடும். அது தலைவலியாக இருக்கட்டும், இல்லை இருமலாக இருக்கட்டும், இல்லை தும்மலாக இருக்கட்டும், இந்த இடுப்பு வந்து சரியாக முறையில் கீழே உட்காரலைன்னா இந்த குழப்பங்கள்லாம் வரும், சரிங்களா? அதனால் அதெல்லாம் தயாராக எடுத்து வச்சுக்கோங்க, ஆரம்பிக்கலாம். முடிஞ்சவங்க இந்த பயிற்சி பண்ணும்போது லைட் ஆஃப் பண்ணிக்கோங்க, நல்ல கண்களுக்கு வந்து அதிக பிரைட்னஸ் இல்லாமல் சாந்தமாக நீங்கள் கவனம் செலுத்தி பண்ணும்போது இன்னும் நல்லா அற்புதமாக தெரியும். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கண்ணுங்களை மூடி நல்லா ஆழ்ந்த சிந்தனையோட கவனிங்க போதும். காதுக்கு கேட்குற மாதிரியே வச்சுக்கோங்க. நீங்கள் சோஃபாவில் உட்காந்துருக்கலாம், சேரில் உட்காந்துருக்கலாம், சரிங்களா? கண்களை மூடிக்கோங்க, கைகளில் ஞான முத்திரை வச்சுக்கோங்க. கண்கள் திறக்கக்கூடாது, வாய் திறக்கக்கூடாது. முதல் 1 நிமிடம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் அப்படியே உங்கள் உடம்பை நல்லா டீப்பாக கவனிங்க போதும். மூச்சை இழுக்கக்கூடாது, மூச்சை வெளியே விடக்கூடாது. இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டு தியான பயிற்சிக்குன்னு கண்களை மூடி சாந்தமாக உங்கள் உடம்பை கட்டுப்படுத்த ஆரம்பித்த உடனே உங்களுடைய மனம்
இந்த பயிற்சி செய்கிறதுக்கு விடாது. சிம்பிளி என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எழுதலை ரொம்ப சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள், துக்கப்படுற விஷயங்கள், வருத்தப்படக்கூடிய விஷயங்கள், கோவப்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உடனே உங்கள் கண்களுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வரும். வானத்தில் மேகமூட்டம் எப்படி நகர்ந்துக்கிட்டே இருக்குமோ, மேகங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்குமோ 24 மணி நேரமும், அதே போல் உங்களுடைய இந்த தியான பயிற்சிக்கு நீங்கள் உங்கள் உடம்பை கொண்டு போன உடனே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்கும். எந்த மாதிரி எண்ணங்கள் வருது, ஏன் வருது, எப்படி வருது, எதுக்காக வருதுலாம் யோசிக்காதீங்க. அந்த எண்ணங்கள் வந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அந்த எண்ணங்கள் வந்த உடனே அந்த எண்ணங்கள் கூட ட்ராவல் பண்ணாதீங்க. கண்கள் மூடியே தான் இருக்குது, வாய் மூடியே தான் இருக்குது, உடம்பு அசையாமல் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். கண்களை சுற்றிக்கிட்டே இருப்பீங்க, உங்களால் உடம்பை கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்களை இப்படியே இருக்குவீங்க. கண்களை டைட் பண்ணாதீங்க, கண்களை சாந்தமாக வச்சுக்கோங்க. கவனம் இருக்கணும், ஆனால் மூக்கில் நோஸில் நடக்கக்கூடிய இன்ஹலேஷன் எக்ஸலேஷன், மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, உள் மூச்சு வெளி மூச்சுன்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் நல்லா டீப்பாக கவனிச்சுக்கிட்டே இருங்க. இதுக்கு நடுவில் உடம்பில் பல மாற்றங்கள் நடக்கும். உங்கள் வாயில் நல்லா சலிவான்னு சொல்லக்கூடிய உமிழ்நீர் நல்லா சுரந்துக்கிட்டே இருக்கும். அதை நல்லா பொறுமையாக வாய் திறக்காமல் உள்ளேயே அப்படியே பொறுமையாக முழுங்கிக்கிட்டே இருங்க. நீங்கள் உமிழ்நீரை முழுங்க முழுங்க உங்களுக்கு உடம்புக்குள்ளே ஒரு தனிப்பட்ட ஒரு வித்தியாசம் தெரியும். எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலேயே தூய்மையான நீர் அப்படின்னா அந்தந்த மனித உடலில் உருவாகக்கூடிய இந்த உமிழ்நீர் தான். இந்த உமிழ்நீர் உடம்புக்குள்ளே போக போக உடம்புக்குள்ளே எனர்ஜி கிடைக்க கிடைக்க உடம்பு ரொம்ப லேசாகிக்கிட்டே போகும். ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு நிமிஷம் நான் எதுவும் பேச மாட்டேன். நீங்கள் உங்கள் உடம்பை நல்லா கவனிங்க, நிச்சயமாக அந்த மாற்றம் இருக்கும். வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் வர வர தொடர்ச்சியாக முழுங்கிக்கிட்டே இருங்க பார்ப்போம். உங்கள் உடம்புக்குள்ளே பல நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உமிழ்நீரை முழுங்க முழுங்க உடம்பு ரொம்ப லேசாகிக்கிட்டே இருக்கும். உடம்பு தரையிலே படாமல் காற்றுலேயே மிதந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல உணர்வு தெரியும். திருப்பியும் சொல்கிறேன், கண்கள் உருண்டுக்கிட்டே இருக்கும், மேலே கீழே ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு உருண்டுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய மனசுக்கு நீங்கள் தியானம் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. அது சிம்பிளி என்ன பண்ணுன்னா, முதல்ல தாட்ஸ் ப்ராசஸாக கொண்டு வரும். நீங்கள் அதை கன்சிடரே பண்ணலை, அதை எதையுமே கவனிக்கவே இல்லை. என்ன எண்ணங்கள் வந்தாலும் அது வந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணுறீங்க. அடுத்ததாக உங்களை வலிக்கிறதுக்கு, உடம்புல தசை இடுப்பு வலிக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, கொசு கடிக்குது, அரிக்குது, தோலில் அரிப்பு வருது, கண்ணை தர ஏதாவது ஒன்று உங்களை சொல்லி உங்களை கண்களை திறக்க வைக்கிறதுக்கு, இல்லை தியான பயிற்சியை கலைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். உயிரோடு உங்கள் பக்கத்தில் உட்காந்த ஒருத்தவங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்கள் கூடவே 24 மணி நேரம் இருக்கக்கூடிய அந்த மனம் உங்களுக்கு நல்லதை அவ்வளோ சுலபமாக கிடைக்கிறதுக்கு விடவே விடாது. அது என்ன சொன்னாலும் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க.
கடைசியாக நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு ஃபுல்லாக ரொம்ப லேசாகிடும். நீங்கள் தியான பயிற்சி ஆரம்பிக்கும் போது இருந்த உடம்புக்கும் இந்த 7 நிமிடங்கள் உங்கள் மனசையும் உடம்பையும் நல்லா மெர்ஜாக்க விட்டு ரொம்ப ஆத்மார்த்தமாக கவனித்து பண்ணும்போது நல்ல வித்தியாசங்களை உணர்வீங்க. நிதானமாக கைகள் ரெண்டையும் உள்ளங்கைகளை கொண்டு வந்து கண்களில் வைங்க. கைகளை கண்களில் வச்ச உடனே உங்கள் உடம்புல கேஸ் அதிகமாக இருந்தால் ஒரு லைட் அணைஞ்சு எரியிற மாதிரியோ நட்சத்திரங்கள் மினுமினுக்கிற மாதிரியோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டாட் டாட் டாட்டாக உடம்பை விட்டு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடெலாம் வெளியே போகும். ப்ளூ கலர் தெரியலாம், பிளாக் கலர் தெரியலாம், சாண்டல் கலர் தெரியலாம், க்ரீன் கலர் தெரியலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து போகும். கைகளை வச்ச உடனே உள்ளங்கைகளில் இருக்கக்கூடிய எனர்ஜி கண்களில் நரம்பு மண்டலம் மூலிமா உடம்பு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தோடு சேர ஆரம்பித்த உடனே டோட்டலி கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உடம்புல பல மாற்றங்கள் இருக்கும். நல்லா டீப்பாக கவனிங்க. உடம்பு இன்னமும் ரொம்ப லேசாகும். கடைசியாக ஒரு இருட்டு அறைக்குள்ளே உங்கள் கண்களை திறந்து விட்டு நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தா எப்படி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதோ டார்க் பிளாக் தெரியுமோ அந்த மாதிரி டார்க் பிளாக் கலர் தெரியும். நல்லா டீப்பாக கவனிச்சுட்டு பொறுமையாக அந்த கலர் பிளாக் கலர் தெரிஞ்ச பிறகு கைகளை முகத்துக்கு நேராக கொண்டு வாங்க. கண்களை திறந்து உள்ளங்கைகளை நல்லா கவனிங்க. கை விரல்களை நல்லா பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள். 7 நிமிடம் இது போல் நல்லா ஒரு நாளைக்கு எத்தனை முறை உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை முறை பயிற்சி பண்ணலாம். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சந்தோஷமாக அனுபவிங்க. சரியா, மீண்டும் இதே போல் ஒரு நல்ல ஆசன பயிற்சியோடு நாளை சந்திப்போம்.